இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் ஃபைவ் தமிழில் டே 66க்கான எபிசோடு ஃபுல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த அரசியல் டாஸ்க்கு தான் வந்து ஓடிட்டுருக்கு. காலையில் எழுந்திரிச்சதும் வந்துட்டு வேக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா பிரியங்கா வந்துட்டு ஏதோ வந்து பாத்ரூம் இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், ஸோ க்ளீனாக போங்க, பாய்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே சிபி சொல்கிறாரு, ஓகே நாங்கள் எல்லோரும் இது பண்ணிக்கிறோம், ஆனால் வந்து நாங்கள் ஒரு டாய்லெட் மட்டும் அப்படி யூஸ் பண்ண முடியாது, இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் அவர் கிளியராக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அண்ணாச்சி வந்துட்டு அமீர்கிட்ட வந்துட்டு நீங்கள் பாவனிக்கிட்ட வந்து இந்த அடித்து விளையாடுறது பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியாக படலாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ வெளியில் பார்க்குறவங்களுக்கு சரியாக தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் மனசில் பட்டதை ஓப்பனாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதே எபிசோடில் பாவனிக்கிட்ட கூட வந்துட்டு அமீர் வந்து அதை பற்றி பேசுகிறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு தப்பாக தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா முன்னாடி அபிநய பேசிகிட்டு இருந்தது தப்பாக தெரிஞ்சு இப்போ நான் பேசுகிற கூட எல்லாருக்கும் தப்பாக தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து அண்ணாச்சி அதை வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக நான் வந்து உன்னை இது பண்ண முடியாது, நான் வந்து நல்ல ஃப்ரெண்டாக தான் நான் எப்பவுமே பழகிறது பழகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவனி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த டாஸ்க் சம்மந்தமாக வந்துட்டு ஒரு அந்த டாஸ்கில் வந்துட்டு மூணு தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, மூணு கட்சிகள். ஸோ அந்த மூணு தலைவர்களும் வந்துட்டு ஒரு ஒரு கருத்தை வந்து சொல்லணும், அந்த கருத்துக்கு வந்து ஒரு பிளக்கார்டு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து எஸ் நோன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு யார் வந்துட்டு சொல்கிற தலைவர்கள் சொல்கிறது வந்து எந்த தலைவர் சொல்கிறது வந்து அதிகமாக வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது மாதிரி ஒரு ஒரு கருத்தாக வந்து ஒவ்வொருத்தவங்கள பற்றியும் சொல்லணும். அது கரெக்டுனா எஸ்னா எஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவன் அடுத்த கருத்தை வைக்கலாம், அப்படி இல்லை நோன்னு சொல்லிட்டாங்கன்னா வைக்க முடியாது. ஸோ இந்த இந்த இதில் பார்த்திங்கன்னா சஞ்சீவ் தான் பயங்கரமாக நிறைய கருத்து சொன்னார், பிரியங்கா வாயை திறக்க திறக்க நோ நோ நோன்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. மேபி எதுனாலும் தெரியல, மேபி சஞ்சீவ் வந்து எல்லாரையும் பற்றி நிறைய அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால அவர் சொல்கிற நிறைய கருத்துக்கள் வந்து ஒத்துப்போன மாதிரி நிறைய பேர் எஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா சிபி சொல்லும் போதும் அப்படி தான், சிபி சொன்ன கருத்துக்களும் நிறைய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கலை. இப்போ சஞ்சீவ் தான் வந்துட்டு அதில் வந்து வின்னர் ஆனார், அது அவங்களோட டீம் தான் வின் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நெருப்பை பற்றி வந்துட்டு இவங்க பிரியங்கா வந்துட்டு கொஞ்சம் வந்து என்னோடய காயின் வந்து அந்த திருடி அதாவது முதுகில் குத்தி தான் என் காயினை வந்து எடுத்துட்டாரு திருடிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு ஆஃப்டர் இந்த இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிரூப்கிட்ட வந்து பிரியங்கா ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா நான் வந்து அவங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுனால தான் வந்துட்டு உன்னோட கேம் வந்து இதுவாக தெரியல அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற, அதனால தான் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் உங்ககிட்ட வந்து தள்ளி இருக்கேன், மற்றபடிக்கு ஒன்றும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் நம்ம அதை வெளியில் போய் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்துட்டு அதாவது அபிஷேக் தான் காரணம், அபிஷேக் வந்ததுலேருந்து தான் நம்ம நெட்டுக்குள்ளே மறுபடியும் இதுவாச்சு அப்படின்றத டைரெக்டாக சொல்ல முடியாமல் கிடந்து தவிச்சு அவர் வந்து ஏதோ சொல்லி முடிக்கிறாரு. பிரியங்கா கண் கலங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த டாஸ்க்கு நீங்கள் ப்ரமோவில் பார்த்துருப்பீங்க, அந்த குச்சி எல்லாத்தையுமே வந்துட்டு அதில் வந்து கொடியை நிப்பாட்ட சொல்கிறாங்க. ஸோ மூணு பேரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்துகிட்டு அதாவது இருந்த இடத்துல கொண்டு போய் ஒழுங்காக அழகாக குத்திட்டு இருந்தாங்க. அதாவது யாருன்னா சிபி டீமும் அவங்க சஞ்சீவ் டீமும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரியங்கா டீம் வந்து குத்திட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா தனியாக அந்த குச்சியெல்லாம் கலெக்ட் பண்ணி தனித்தனியாக எடுத்துகிட்டு போய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தனித்தனியாக எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் போய் குச்சியை வந்துட்டு பிரியங்கா டீம்லேருந்து நிரூப்பும் வரும்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு மாற்றி மாற்றி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பிரியங்கா போய் கீழே விழுந்துடுறாங்க, பாவனி போய் உரியிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அந்த குச்சியை பிடிச்சி இழுக்கும்போது அவங்க வந்து புல் பண்ணும்போது அவங்களே விழுந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு என்னென்னா அதனால் வந்து இப்போ தாமரை வந்து சத்தம் போடுறாங்க, ஏன்ப்பா இப்படி இந்த பிள்ளைங்கள்லாம் விழுகுதுங்க பாரு அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல போக அபிநய சத்தம் போட அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே வருது. ஸோ எல்லோரும் மாற்றி மாற்றி பேச அப்புறம் அண்ணாச்சி போய் விளக்க, அதுக்கப்புறம் வந்து தாமரை வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் பாவனியை வந்து சொல்கிறாங்க பிக் பாஸ் வந்து. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிபி டீம் வந்து ஒரு டென்னு அவங்க வந்து சஞ்சீவ் டீம் வந்து ஒரு 13, பிரியங்கா டீம் வந்து 17, அதாவது ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துகிட்டு போன கவுண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பிக் பாஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இருக்கிற ஸ்டிக்கை கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து மேபி அன்சீனில் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன், அதை வந்து அவங்க சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு மறுபடியும் இவங்க தாமரை உட்காந்து அழுகிறாங்க, நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து நாடகத்துக்கே நான் போகிறேன், இங்கே வந்துட்டு நான் இங்கே நாடகம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, என்னோடய தொழிலை வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகிறாங்க.
இந்த சைடு இப்போ பிரியங்கா வந்துட்டு அதாவது 17 எடுத்துட்டாங்க, அவங்க தான் டாப்பில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு ஆர்ப்பாட்டமாக கத்தி இது பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க உள்ளே வந்துட்டு அவங்க தாமரை அழுதுகிட்டே போயிட்டு நான் சாப்பிடல பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. ராஜுவும் வருணும் வந்துட்டு அவங்கள கன்சோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியாக வந்து இன்றைக்கி எபிசோடு வந்துட்டு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் கலந்து 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 எல்லாம் வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். சார் பாய்.